திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பழைய பஸ் ஸ்டாண்டு, பூ மார்க்கெட், தென்னம்பாளையம் வாரச்சந்தை மற்றும் வாகனம் நிறுத்துமிடம் ஆகியவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இடிக்கப்பட்டு 75.43 கோடி மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக இந்த கட்டிடங்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலெக்டர் வினீத், எம்எல்ஏ செல்வராஜ், மேயர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.